இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது, போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க, சீக்கிரமாக நடக்கலாமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரஷ்யா தயாராக தான்ப்பா இருக்குது, ஆனால் உக்ரைன் தயார் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்கா இப்போதைக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம்னு சொல்லி உக்ரைனை தடுத்து நிறுத்துகிறார்கள், உக்ரைன் வந்தால் தான் எங்களால் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். நேற்று யாரோ ஒரு நபர் இந்த ஒரு வார்த்தையை சொன்னார், ஞாபகம் இருக்கா? வேறு யாரும் இல்லை, பெலரஸினுடைய பிரசிடெண்ட். என்ன தெரியுமா சொன்னார், இரண்டு நபர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை பேசினாலே சரியாயிரும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான சில சக்திகள் என்ன செய்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடக்க விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, அதுக்கான எக்ஸாக்ட் ரிசல்ட் இன்றைக்கி யார் சொல்லியிருக்காங்க, இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, எக்காரணம் கொண்டும் உக்ரைனுக்குள்ள அணு ஆயுதத்தை நுழைய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தை நம்ம எங்கேயோ கேட்கல, ஈரானுக்குள்ளே நாங்கள் அணு ஆயுதத்தை நுழைய விட மாட்டோம், இஸ்ரேலினுடைய கோரிக்கை மாதிரியே இருக்குல்ல. ஸோ எல்லா நாடுகளிலுமே இந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் என்ன, இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய அளவு யாரும் பொருளாதார தடை போடலை, ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை போட்டுட்டாங்க. ஈரான் அணு ஆயுதம் வேணும்னு சொல்கிற நாடு, அதுக்கு எதிராக பொருளாதார தடை போட்டிருக்காங்க. இங்கே உக்ரைன் அணு ஆயுதம் வேணும் அப்படின்னு சொல்கிற நாடு, ஆனால் அதை அப்போஸ் பண்ணுற ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை போட்டிருக்காங்க. இதுதான் மேற்குலக அரசியல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா, ரஷ்யாவுக்கு பெரிய பொருளாதார தடை எல்லாமே விதிச்சிருக்காங்களே, இது ரஷ்யாவை பாதிக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்கல்ல. ஆனால் ரஷ்யாவை சேர்ந்த ஊடகம் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அது என்னென்னா, எங்களுக்கு இப்படிலாம் செஞ்சால் பொருளாதார தடை வரும்னு தெரியும், லோவஸ்ட்லேருந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய பொருளாதார தடை என்னென்ன, அதை போட்டால் ரஷ்யாவுக்கு எவ்வளோ இழப்புகள் வரும், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரஷ்யா என்னென்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், இதை பற்றியான டீட்டெயில்டு ஸ்டடி நாங்கள் நடத்தினோம். நடத்தினதுக்கு பிறகு தான் உக்ரைனுக்கு எதிராக ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனை நாங்கள் நடத்தினோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா ரஷ்யாவுக்கு என்னென்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போது தலைநகரத்தை கைப்பற்றப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. சொல்லப்போனால் இன்னொரு அரை மணி நேரத்தில் தமிழ் பக்ஷம் கூட தலைநகரத்தை பிடித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை கூட வெளியிடலாம். அந்த அளவுக்கு உக்ரைனின் தலைநகரத்துக்கு அருகில் வந்துவிட்டார்கள் ரஷ்யாவினுடைய படை வீரர்கள். இப்போது ரஷ்யாவினுடைய கையில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான நகரங்கள், அந்த நகரங்கள் உக்ரைனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அடுத்த காணொலியில், அடுத்த அப்டேட்டில் பார்த்துடலாம். தமிழ் பக்ஷத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.